வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பணம் சம்பாதிப்பது எப்படி 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 பணம் சம்பாதிப்பது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆர்வமாக பார்க்குறீங்க. ஆனால் பணம் சம்பாதிக்க பற்றி பல பேர் பல விதமான கருத்துக்கள் வச்சுருக்காங்க. சுலபமாக சம்பாதிக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறார். ஆனால் நான் இன்றைக்கி பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக சொல்ல போகிறதில்ல. அப்புறம் என்ன, சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது எப்படி, சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும், ராமாயண காலத்துக்கு போகணும். ராமாயணத்தில் சீதா பிராட்டி, சீதை, அவள் வந்து ஜனக மகாராஜனுடைய மகள், ஒரு நாட்டின் ராணி. ராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அது பிரச்சனையால் காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டில் என்ன நடக்குது, அவ்வளோ பெரிய ராணிக்கு அவள் பார்க்காத விஷயங்கள் உண்டா? செல்வ செழிப்பில் இருக்கவளுக்கு அந்த காட்டில் அலைகிற ஒரு மான் மேலே மோகம். அது ஒரு பொன் நிறத்தில் புள்ளிபானை விட அழகாக லட்சணமாக நிறைய சிறப்பான குணாதிசயங்களோடு அந்த மான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது மாயமான், மாரீசன் மறு உருவெடுத்த மாயமான். அப்போது அது ஒரு திட்டமிட்ட செயல், அந்த மான் வர்றது. அது மேலே வாசப்பட்டு அதை பிடிக்க ராமர் போய் அது ஆட்டங்காட்டி ஓட்டங்காட்டி, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டால், மாயமான் மீது கொண்ட ஆசையால் தானே? இப்போ எதுக்கு இந்த மாயமான் நீங்கள் எங்கேயே அலைதுன்னு நினைக்கிறீங்களா? தினமும் நம்மளோடு அலைந்து கொண்டு தான் இருக்கிறது, நம் கண்ணில் காட்சி தந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு. எத்தனை விளம்பரம் வருது பார்த்தீங்களா, 1000 ரூபா கட்டினா 2000 ரூபா தரோம், 2000 ரூபா கட்டினா 4000 ரூபா தரோன்னு ஏகப்பட்ட விளம்பரங்கள். உடனே அது பின்னாடி போய் ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த லைன் இந்த லைன் ஏதோ ஒரு லைனில் நம்ம கட்டிடுறோம். கட்டிட்டு கடைசியில் எந்த லைனில் நிற்கிறோன்னா, ஒரு உயிருள்ள லைவ் வயரும்பாங்க, மின்னோட்டம் உள்ள ஒரு கம்பியை பிடிச்சி ஷாக் அடிக்கிற லைனில் நிற்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி 1000 கட்டி 2000 வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கீங்க? அப்படியே இருந்தாலும் அவங்க முதல்ல வந்து ஒரு கவர்ச்சிக்காக அதெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி பல ஸ்கீம் வந்துடுச்சுங்க, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, மரம் வளர்க்குறது, ஏகப்பட்டது. எதுவுமே வந்து பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி தெரியல. அதனால் அது போன்ற கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி நம்ம போய் பணத்தை கட்டுறது நமக்கு நாமே தோண்டும் பெரிய குடி. சொந்த காசில் சூனியம்பாங்க, ஆப்பும்பாங்க, அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் முதல்ல ஒரு 10-30 பேர் 100 பேர் வரைக்கும் அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க, கண்டிப்பாக செய்கிறாங்க. 5000 ரூபா கட்டுங்க, 3 மாதம் கழித்து பெரிய ஃப்ரிட்ஜு, பெரிய வாஷிங் மிஷின், பெரிய டிவி எல்லாம் கொடுக்குறாங்க. அது 5000த்துக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் அப்படி கொடுத்தா தான் அதுக்கு அடுத்த ஆள் வந்து நிறையா பணம் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் கொடுக்குறாங்க. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த தொகையும் அவங்க வாங்கின தொகையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு 10 லட்சரூபா அவங்க வசூல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2-3 லட்சரூபாய்க்கு அவங்க கொடுப்பாங்க பொருளை. அதுதான் அவங்க டெக்னிக். நான் கோவை நகர கூட்டுறவு வங்கியில் ஒரு 28 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவன். ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சவங்கிற முறையில் நான் சொல்கிறேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் போட்டிங்கன்னா 18%, அதாவது 1.5 ரூபா வட்டி. உங்கள் கணக்கில் சொன்னால் 1 லட்சரூபா போட்டிங்கன்னா 1500 ரூபா மாதம் வட்டி நாங்கள் கொடுத்தோம். அதே தான் இப்போ என்ன பண்ணுறோம், 5-6%ல வந்து நிற்கிது. அப்போ என்ன அர்த்தங்க, 1.5 ரூபா கொடுத்த இடத்துல 1/3 வந்து நம்ம வந்து 50 பைசா அப்படி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் 1 லட்சரூபா போட்டு 1500 ரூபா வாங்கின காலம் போய் வெறும் 500 ரூபா வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உங்கள் டெபாசிட் பணத்துக்கு நாங்கள் வட்டி தர மாட்டோம்,
பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வட்டி கட்டுங்கிற சூழ்நிலை வருங்கிற மாதிரி ஜாலியாக பேசுவாங்க. வந்தாலும் வரலாம், காலம் அப்படி போயிட்டுருக்கு, ஒன்றும் நம்ம முடிவு செய்யவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தயவு செய்து இந்த மாதிரி பணம் நிறைய கிடைக்கும்னு போகாதீங்க பின்னாடி. அந்த மாதிரி போகாமல் அதில் மாட்டிக்காமல் இருந்தாலே நாம் சேமித்த பணம் நமக்கு தங்கும். நாம் ஜாலியாக செலவு பண்ணிட்டு போகலாமே, நாம் தோம்னு கூட செலவு பண்ணலாம், ஏன் ஒருத்தனுக்கு வீணாக கொடுத்து ஏமாந்து போகணும், சிந்திப்பீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மந்திரத்தில் மாங்காய் விழாதுங்க, அதெல்லாம் செட்டப் தான். ஒரு மெஜிஷியன் வந்து மந்திரத்தில் மாங்காய் விழ வைக்கிறாருன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல மாங்காய் வச்சுருப்பார், அது நைஸாக விழுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் விழுகும். சேலத்தில் இருக்க மாமரத்துலேருந்து மெட்ராஸில் இருக்க மெஜிஷியனால் மாங்காய் வர வைக்கவே முடியாது, சாதாரண விஷயம் அது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஓகேவா? பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிறது இல்லை, சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது எப்படி. ஓகே, புரிஞ்சிருப்பீங்க, பிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தாராளமாக போடுங்க, உள்ளது உள்ளபடி போடுங்க, நோ ப்ராப்ளம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.